ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லைஃப். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சிக்கன் ரைஸும் சிக்கன் பிரியாணியும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நான் வேளச்சேரி பக்கம் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கண்ணில் பட்டதாங்க இந்த பிரோகான் தம் பிரியாணி. இவங்க கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி 90 ருபீஸ், சிக்கன் ரைஸ் 70 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்ம உள்ள ரெண்டுத்தையுமே வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு நான் உள்ள போய் கேட்டேன். அவங்க சிக்கன் ரைஸ் தான் இருக்கு, இன்னைக்கு பிரியாணி போடலன்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட பேட் லக்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நான் சிக்கன் ரைஸ் மட்டும் ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அதுவும் வந்து இப்போ இங்கே சாப்பிட முடியாது, மணி 12 ஆகுது, அவங்க என்ன உள்ள அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணல. சரி, சிக்கன் ரைஸை பார்சல் வாங்கிட்டு போகிற வழியில் பிரியாணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் இதை மட்டும் ரெடி பண்ண சொல்லிட்டேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூட இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற எல்லா விட உங்களுக்கு ஒன்றே ஒன்றே அப்டேட். இவங்க சிக்கன் ரைஸ் போகிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு பசி தூண்ட ஆரம்பிச்சிச்சு. ஸ்மெல்லு வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு சிக்கன் ரைஸில் ஒயிட் கலரில் இருக்க சிக்கன் ரைஸ் எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் ஸ்பைசியாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு வழியாக சிக்கன் ரைஸை போட்டு முடிச்சிட்டாரு. நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு பார்சல் ரெண்டாக வாங்கியாச்சு. நம்ம அப்படியே அவங்க கிட்ட பில்லை செட்டில் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி வாங்க தான் போகிறோம். நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்க விவிஎஸ் கடைக்கு தான் போய் வாங்க போகிறோம். நம்மளோட திஸ் இஸ் லைஃப் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தார். பிரியாணி டபரால சமோசோட இருந்துச்சுங்க, பாக்கிறதுக்கு அப்படியே ஆவி பறக்க வச்சிருந்தாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டு பிரியாணி வந்து வாங்கியாச்சு. இங்க வந்து ஒரு பிரியாணியோட விலை வந்து 120 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க. நான் நம்மளுக்கு பார்சல் தான் கட்ட சொல்லியிருந்தா மொத்தமாக எடுத்துட்டு போய் வீட்லயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாசனை வேற லெவலில் இருந்துச்சுங்க. அந்த வாசனையை நம்மளுக்கு பசியை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போய் நம்ம சூடாறதுக்குள்ள ரெண்டுத்தையுமே சாப்பிடணும்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். கடவுள் போட்ட முடிச்ச கூட அவுத்துரலாம், கடைக்காரங்க போற முடிச்சு அவுக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அவர் போட்டு அந்த முடிச்சு அவுக்கிறதுக்கு. நம்ம ஒரு வழியாக அதை அவுத்துட்டு நம்ம சிக்கன் ரைஸ் எடுத்து தட்டில் கொட்டியாச்சு. சைடில் நம்ம வாங்கின பார்சல்ல ஒரு பிரியாணியில லெக் பீஸ் வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி எடுத்து பிரிச்சு பார்த்தேன். நம்ம ஓப்பன் பண்ண இந்த பிரியாணியில தாங்க லெக் பீஸ் இருந்துச்சு. என்னதான் பிரியாணியில எவ்வளவு பெரிய பீஸ் வச்சாலும் சரி, நம்மளுக்கு லெக் பீஸ் தாங்க மெயின். அங்கே லெக் பீஸ் இருந்தாலும் அதுக்கு மரியாதையே. நம்ம லெக் பீஸையும் எடுத்து தட்டில் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சைட் பிரியாணி, ஒரு சைட் சிக்கன் ரைஸ், ரெண்டுத்தையும் ஒன்னா பாக்கிறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. சரி, நம்ம அது சூட ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருவோம் சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்து பிரியாணிக்கு நடுவில் வச்சு நான் அதை அப்படியே அள்ளி ஃபர்ஸ்ட் ஒரு பைட் பண்ணேன். டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சு சீரியஸாவே. அது கூடவே அந்த லெக் பீஸையும் எடுத்து ஒரு பைட் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சுங்க. மீட்லாம் செம்மையா குக் ஆயிருந்துச்சு. சிக்கனை பைட் பண்ணும் போது செம்ம சாஃப்டா இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த 70 ருபீஸ் சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அதையும் அள்ளி ஒரு பைட் பண்ணேன். இதுவும் சீரியஸாவே ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்று சலச்சதுல நான் சொல்லுவேன், செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. அதுவுமே ஒரு சைட் சிக்கன் ரைஸ், ஒரு சைட் பிரியாணி வச்சு ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி ஒரு ஒரு பைட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் சீரியஸாவே அல்டிமேட்டா இருந்துச்சு. ரெண்டுமே ஒரு ஒரு வாட்டி பைட் பண்ணும் போதும் டேஸ்ட் டாமினேட் பண்ணிட்டே தான் இருக்கு ஒன்னு ஒன்னு. பிரியாணி வேற லெவல்ல இருந்துச்சுங்க சீரியஸாவே. 120 ரூபாய்க்கு அது ஒர்த்தான ஒரு விஷயம் தான். நான் இந்த ரெண்டு ஷாப்போட அட்ரஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ட்ரை பண்ணணும் தோணுச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. பிரியாணி சிக்கன் ரைஸ் ரெண்டுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நான் ரெண்டுமே ஃபுல்லா முடிச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க இடத்துல ஏதாச்சும் ஃபேமஸான டிஷஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலா நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.